வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். கிருஷ்ணகிரி அருகே உள்ள குந்தாரப்பள்ளி ஆட்டு சந்தையில் தீபாவளி திருநாளை முன்னிட்டு நடைபெற்ற ஆட்டு சந்தையில் சுமார் 6 கோடிக்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கிருஷ்ணகிரி அருகே குந்தாரப்பள்ளியில் புகழ்பெற்ற வார சந்தை ஆடு மாடு கோழி விற்பனை நடைபெற்று வருகின்றது. தற்பொழுது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர் மற்றும் கர்நாடகா, ஆந்திரா ஆகிய பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தங்கள் ஆடுகளை விற்பனைக்காக அழைத்து வந்துள்ளனர். செம்மறியாடு, வெள்ளையாடு, மறிக்கை 10,000 மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டனர். இதில் தீபாவளி பண்டிகைக்காக தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து சென்னை, வேலூர், மதுரை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, ஈரோடு, பொள்ளாச்சி, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களிலிருந்தும், அண்டை மாநிலமான கர்நாடகா, பெங்களூர், ஆந்திரா போன்ற பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் ஆடுகளை வாங்க குவிந்துள்ளனர். பண்டிகை இல்லாத இதர நாட்களில் வழக்கமாக 10 கிலோ எடை கொண்ட கிடா ஆடு அதிகபட்சம் 10,000 முதல் 12,000 வரையிலும், பெண் ஆடுகள் அதிகபட்சமாக 5,000 முதல் 7,000 வரையிலும் விற்பனை செய்யப்பட்டு வருவது வழக்கமாக உள்ளது. பண்டிகை திருநாளை முன்னிட்டு அதிக விலையில் ஆடுகள் விற்பனையாகின்றது. கிடா ஆடு 12,000 முதல் 15,000 வரை விற்பனையானது, பெண் ஆடுகள் 7,000 முதல் 8,000 வரை விற்பனையாகின்றது. இதனால் ஆடு வளர்ப்பு விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தற்பொழுது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் ஓட்ட போட்டி போட்டுக்கொண்டு ஆடுகளை வாங்குவதில் விற்பனை அதிகரித்துள்ளது. வார சந்தை நடைபெறும் இடமும் முழுவதுமாக ஆயிரக்கணக்கான மக்கள், வியாபாரிகள், பொதுமக்கள், விவசாயிகள் குவிந்துள்ளனர். ஈடு சுமார் 6 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனை ஆனதால் விவசாயிகள் மத்தியில் மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. செய்தியாளர் செல்வம்.